அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்விற்கு இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்தையுமே எந்த விதமான டென்ஷனோ பயமோ இல்லாத இன்வால்வ்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களால் சாதிக்க முடியும் உங்களுக்கான சரியான வாய்ப்பு உங்களுக்கான சரியான நேரம் இது தான் இதை விட்டுறாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டை வந்து பத்து நாள் படிக்கிறோம் ஆனால் எங்களால் படித்து முடிக்க முடியல எப்படி நீங்கள் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து இப்போ பத்தே நாளில் பத்து யூனிட் முழுவதுமாக படிக்கிற படிக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படி படித்து வேலைக்கும் வந்துட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் முடியுமா இல்லை சும்மா பேருக்கு சொல்கிறதாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையாவுக்கும் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் பத்து நாள் படித்து ஒரு யூனிட்டே உங்களால் முடிக்க முடியலன்னா அது உங்கள் கிட்ட தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் சரியாக உங்களுக்கு வந்து அந்த தேர்வில் வந்து அதற்கு அது எப்படி நீங்கள் எந்த தேர்வுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு நாட்டமேன்மையாக இருக்கலாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்காது ஏதோ ஒரு காரணத்தை போனால் போதுங்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதனால் உங்களுக்கு நினைவில் இருக்காது நீங்கள் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் ஆனாலும் நீங்கள் ஒரு யூனிட்டை படித்தாலும் உங்களால் படித்து முடிக்க முடியாது முதல்ல அந்த வேலைக்காக நம்ம படிக்கிறோம்னா வெறும் தேர்வுக்காக மட்டும் படிக்கக்கூடாது நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்கோடு இருக்கணும் அதாவது இப்போ வெறும் எக்ஸாமுக்காக மட்டும் படிக்கிறதில்ல நம்ம மேஜரில் நிறைய விஷயம் படிக்கிறோன்னா நம்ம கற்றுக்கிறோம் புதிய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்லா மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் அதை விட்டுட்டு வந்து வெறும் எக்ஸாமுக்காக மட்டும் படித்தீங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் இல்லைனாலும் நீங்கள் ஒரு யூனிட் வந்து படித்து முடிக்க முடியாது நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சு இனிமேல் எந்த எந்த ஒரு போட்டித் தேர்வுலையுமே நீங்கள் இதே நிலமையில தான் இருந்துகிட்டே இருப்பீங்க தொடர்ந்து அப்போ வெறும் எக்ஸாமுக்காக படிக்க வேணாம் நம்ம ஒரு விஷயத்தை நே தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய மேஜரில் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு படிங்க அதேபோல் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மணி நேரம் நான் படிக்கணும் இல்லை மூணு மணி நேரம் படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிப்பீங்க எல்லோரும் வேறு கமிட்மெண்ட் அதன் பிறகு வச்சிருப்பீங்க அப்போ அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே நம்ம படித்து முடிச்சிடும் முடிச்சுட்டு அப்புறமேட்டு வெளில போகிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதோ இல்லை வேறு ஏதாவது ஃபேஸ்புக் பார்க்குறதோ இல்லை யூடியூப்போ எப்படியோ வேறு சிந்தனை ஒன்று வச்சுருப்பீங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது நல்லா ஆர்வமாக இருப்போம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா நல்லா படிப்பீங்க நல்லா ஏறும் மைண்டில் போக 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 அந்த இடைவெளி நேரத்துலலாம் வந்து உங்களால் நீங்கள் சு நேரத்தை போக்குறது தான் பார்ப்பீங்களே ஒழிய நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்கோட யாருமே படிக்க மாட்டீங்க அதே போல் அந்த நேரம் முடிய போதா காலைல எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் நம்ம பதினோரு மணிக்கு பிளான் பண்ணோமா ஒரு பத்தே முக்கால் இல்லை ஆகிடும் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்குது அப்படிங்கும்போது அதில் நல்லா இன்னும் லாஸ்ட்டு நேரத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல ஓரளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்டில் நிற்கும் அவ்வளோதான் இது தான் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் படிக்கிறது எதுவுமே உங்களுக்கு வந்து நினைவில் வந்து இருக்காது இப்போ இதுதான் உங்களை நீங்கள் பத்து நாள் படித்தாலும் ஒரு யூனிட் படித்து முடிக்காது உங்களுடைய நிலைமை இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்படி தான் வேறு எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது நம்மளுக்கு இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை வேறு எதுவுமே வேணாம் இந்த ஒரு மாதம் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ கஷ்டப்படுங்க வாழ்க்கை முழுவதும் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ இந்த வீடியோவை யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் பார்க்கணும்னு கட்டாயம படுத்த மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேட் கொடுக்குறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ பற்றி விட்றேன் நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக படிச்சுருந்திங்கன்னா தாராளமாக படிங்க ஒன்றும் தவறே கிடையாது நான் ஜஸ்ட்டு ஏன்னா நீங்கள் துவண்டு போகிற துவண்டு போகக்கூடிய நேரத்தில் நிச்சயம் ஒரு ஆள் தூக்கி விடுறதுக்கு தேவைப்படும் அது நானாக இருக்கணுன்னு தான் ஆசைப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயம் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா படிக்கும் போது நல்லா இன்ட்ரிங் எல்லாமே மைண்டில் ஏறுமே அவங்களாம் வந்து உங்களை மாதிரி அடுத்த கமிட்மெண்ட்லாம் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க போதுமான அளவு இடைவெளி விடுவாங்க எப் நார்மலாக இருக்கவங்களுக்கு எந்த இதுவுமே அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாளில் வந்து ஒரு யூனிட் நிச்சயம் அவங்களால படித்து முடிக்க முடியும் எவ்வளோ பேர் என்ன கேட்டு பாருங்கள் அவங்களாம் உங்களை மாதிரி கமிட்மெண்ட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க எதுவுமே ஓ இந்த இந்த நேரம் வரைக்கும் தான் படிக்கணும் இல்லை இந்த இவ்வளோ டாபிக் படிக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆரமிச்சாங்கன்னா அவங்ககிட்டேயே படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு போதுமான அளவு வந்து ரெஸ்ட்டும் கிடைக்கும் இடைவெளி விடுவாங்க எல்லாமே செய்வாங்க இப்போ இந்த ஒரு நாளில் ஒரு யூனிட் அப்படிங்கிறது நிச்சயம் நூறு சதவீதம் முடியும் அதுதான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட ஹெட்லைனில் போட்டிருப்பேன் இருபத்தி ஒரு நாளுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்மளுக்கு நிச்சயம் ஓய்வு அப்படிங்கிறது ஆறு மணி நேரம் வந்து கட்டாயம் தேவை மீதி இருக்கிற பதினெட்டு மணி நேரம் இருக்குது அந்த பதினெட்டு மணி நேரத்தையும் முறையாக திட்டமிட்டு நம்ம பயன்படுத்தணுன்னா நிச்சயம் நூறு சதவீதம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் எப்படி ஆரம்பிக்கிறது காலையில் நீங்கள் வந்து அதிகாலையில் நாலரை மணிக்கு ஆரம்பிக்கிறோன்னா நம்மளுடைய ஸ்டடியில் வந்து போயிட்டே இருக்கணும் அதான் சொல்லுங்கள் பிளான் பண்ணாதீங்க போயிட்டு அதை அதைப்பட்டு போ நிச்சயம் முடியும் உங்களால் நீங்கள் டார்கெட்டு ஒரு யூனிட் அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக படிச்சுட்ருக்கலாம் இன்னும் அவசரம்லாம் பட வேணாம் டென்ஷன் ஆக வேணாம் ரிலாக்ஸாக படிங்க ஒன்றா ஐக்கியூ பவர் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் சீக்கிரமாக மைண்டில் ஏறும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே ஐக்யூப் பவர்ங்கிறது வந்து சேமாக தான் இருக்க போகுது நம்ம ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுற விதத்தில் தான் ஒவ்வொருத்தவங்களும் மாறுபடுற மொழியை அதனால் காலையில் ஆரம்பிக்கிறீங்களா நீங்கள் எப்படி ரிலாக்ஸாக படிங்க போதுமான அளவு இடைவெளி விடுங்க இப்போ நீங்கள் ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்க அடுத்ததுக்கு வந்து வேறு எதுவும் பிளான் பண்ணாதீங்க அந்த அது முடிச்சுட்டு வேற என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணுன்னா அதை ரீகால் பண்ணுறதுக்கு தான் இடைவெளி கேட்கணும் அதுதான் இப்போது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி விடும்போது ஏற்கனவே படித்ததை அப்படியே நினைவுப்படுத்தி சொல்லிக்கிட்டே வரணும் அதுக்கு தான் நம்மளுக்கு அதை விட்டுட்டு அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம வேறு ஏதாவது டிவி பார்க்குறதோ இல்லை ஃபேஸ்புக்கில் ஏதாச்சும் வீடியோ பார்க்கலாம் இதை மாதிரி தான் யோசிச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஒரு கொஞ்ச நேரம் நம்மளுக்கு இடைவெளி கிடைச்சா கூட அதை நம்ம ஏற்கனவே படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தணும் வேறு எந்த சிந்தனையுமே நம்மளுக்கு வரவே கூடாது குடும்பத்தை பற்றியோ எல்லாமே ஓரம் கட்டிடுங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு வந்து இன்னும் எவ்வளோ குறைவான நாட்கள் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட இல்லை நம்மளுக்கு அதனால் முழுவதுமாக படிங்க ஒரு யூனிட்டில் வந்து ஒரு நாளில் ஈஸியாக படிக்கலாம் முடியும் உங்களால் தான் பதினெட்டு மணி நேரம் நினச்சி பாருங்கள் அப்புறம் நிமிஷத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது மனதை வந்து ஒருநிலைப்படுத்துங்க வேறு எதுலேயுமே நம்மளுக்கு சிந்தனை போகக்கூடாது வேறு எதை பற்றியுமே சிந்திக்காதீங்க உங்களுக்கு லைஃப் இது வாழ்க்கை இது தான் அப்படிங்கும்போது நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும் ஒரு யூனிட்டை வந்து அரை நாளில் கூட உங்களால் படித்து முடிக்க முடியும் அது நம்மக்கிட்ட தான் இருக்குது சரிங்களா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சிந்தனை எல்லாம் ஒரு சேர கொண்டு வந்து வேறு எங்கேயுமே சிந்தனை போகாத வகையில் நாம் வந்து நீங்கள் படித்து பாருங்கள் நிச்சயம் உங்களால் வந்து வெற்றி பெற முடியும் இதை வந்து நீங்கள் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் புரியும் கண்டிப்பாக முடியும் தான் ஒரு ஒரு வந்து ஒரு நாள் பிஜியெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் சொன்னால வெறும் எக்ஸாமுக்காக பார்க்காதீங்க நம்ம நம்ம மேஜரில் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் இல்லை நம்ம மட்டும் பசங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோன்னா இன்றைக்குள்ள இந்த யூன்ட்டு படிச்சுட்டு தான் வந்தோம்னு சொல்கிறோம்ல அந்த பசங்க என்ன செய்கிறாங்க அது தூங்குறாங்க தூங்கலை எப்படியோ காலில் வந்து ஒரு சில ஆர்வமான உள்ள மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியாக தான் தேர்வு எழுதுறாங்க அப்போ நினச்சி பார்க்குறோம்ல அப்போ நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு சொல் பசங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லை நம்மளுமே வேறு யாருக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களே அதை மாதிரி செய்யக்கூடாது செஞ்சு தான் பாருங்களேன் முடியுமே நம்மளால முடியும் வேறு எதை பற்றியுமே சிந்தனை வேணாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களால் முடியும் இந்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுடைய மனசில் வந்து இந்த ஒரு தன்னம்பிக்கை வர வச்சுருந்தாலே எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் நன்றி